ஓம் சாந்தி. 18/9/2022 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 15/4/1992. தலைப்பு: பிராமணர்களின் இரண்டு அடையாளங்கள், நம்பிக்கை மற்றும் வெற்றி. இன்று பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள பிராமண குழந்தைகளுடைய விசேஷமான இரண்டு அடையாளங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. பிராமணன் என்றாலே நிச்சய புத்தி மற்றும் நிச்சய புத்தி கொண்டிருப்பது என்றாலே வெற்றியாளராகுவது. எனவே ஒவ்வொரு பிராமணரும் எந்தளவு நிச்சய புத்தி உடையவராக ஆகிறீர்கள் மற்றும் எந்தளவு வெற்றியாளர் ஆகியிருக்கிறீர்கள், ஏனென்றால் பிராமண வாழ்க்கையின் அஸ்திவாரமே நம்பிக்கை, மேலும் நம்பிக்கையின் சான்று வெற்றி. எனவே நம்பிக்கை மற்றும் வெற்றி ஆகிய ரெண்டினுடைய சதவிகிதம் ஒரே மாதிரியாக உள்ளதா அல்லது வித்தியாசமாக உள்ளதா, ரிசல்ட் என்ன பார்த்திருப்பீர்கள்? நம்பிக்கையின் சதவீதத்தை அனைவருக்கும் அதிகமாக அனுபவம் செய்கிறாங்க மற்றும் வெற்றியின் சதவீதம் நம்பிக்கையை விடவும் குறைவாக அனுபவம் செய்கின்றனர். எப்பொழுதாவது யாரிடமாவது நம்பிக்கை எவ்வளவு உள்ளது என்று கேட்டோம்னா 100% உள்ளதுன்னு அனைவருமே கூறுவார்கள். மேலும் நம்பிக்கையின் அடையாளமாகவே வெற்றி எவ்வளவு கிடைத்துள்ளது, இதில் 100% என்று சொல்ல முடியுமா? உங்களுடைய ஸ்லோகன் நிச்சய புத்தி விஜயந்தி என்பதாகும். பிறகு நம்பிக்கை மற்றும் வெற்றியில் வித்தியாசம் ஏன்? நம்பிக்கை மற்றும் வெற்றி ஆகிய இரண்டு அடையாளங்களும் சமமாக இருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் வித்தியாசம் ஏன் உள்ளது? இதற்கான காரணம் என்ன? எந்த ஒரு அஸ்திவாரத்தையும் உறுதியாக போடும்போது அந்த இடத்தை நாலாபுறங்கள்லேயும் கவனம் கொடுத்து உறுதியாக்கப்படுது. ஒருவேளை 4 பக்கங்களிலும் ஒரு மூளை கூட பலவீனமாக இருந்ததென்றால் உறுதியாக இருக்குமா அல்லது ஆடிக்கொண்டே இருக்குமா? அதுபோன்றே நம்பிக்கையின் அஸ்திவாரம் 4 பக்கங்களிலும், அதாவது விசேஷமான 4 விஷயங்கள்லையும் சம்பூர்ண நம்பிக்கை வேண்டும். அந்த 4 விஷயங்கள் முன்பே சொல்லப்பட்டிருக்கு. 1. தந்தை மீது முழுமையான நம்பிக்கை. தந்தை யாராக இருக்கின்றார், எப்படி இருக்கின்றார், தந்தையால் என்ன ஸ்டீமத்து எவ்வாறு கொடுக்கப்பட்டுள்ளதோ அந்த விதிப்படியே சரியான முறையில் அறிந்து கொள்வது, ஏற்றுக்கொள்வது மற்றும் நடப்பது. 2. தன்னுடைய ஸ்ரேஷ்டமான பாக்கியவான் ஆத்மஸ்வரூபத்தை அறிந்து கொள்வது, ஏற்றுக்கொள்வது மற்றும் நடப்பது. 3. தன்னுடைய ஸ்ரேஷ்டமான பிராமண பரிவாரத்தை யதார்த்தமான விதிப்படி யார் எவ்வாறு இருக்கிறார்களோ அவ்வாறே அறிந்து கொள்வது, ஏற்றுக்கொள்வது மற்றும் நடப்பது. 4. முழு கல்பத்தில் இந்த ஸ்ரேஷ்டமான புருஷோத்தம யுகம் அல்லது சமயத்தை அதே மகத்துவத்தோடு அறிந்து கொள்வது, ஏற்றுக்கொள்வது மற்றும் நடப்பது. இந்த 4 விஷயங்களில் யார் உறுதியாக நிச்சய புத்தி உடையவர்களாக இருக்கின்றார்களோ, மேலும் முழுமையான சதவிகிதம் உள்ளதோ, அவர்களே சம்பூர்ண யதார்த்தமான நிச்சய புத்தி உடையவர்கள் என்று கூறலாம். இந்த 4 நம்பிக்கை என்ற அஸ்திவாரத்தின் தூண்களாகும். 1 தந்தையிடம் மட்டும் நம்பிக்கை உள்ளது. மற்ற 3 விஷயங்களில் ஏதாவது ஒரு தூண் பலவீனமாக உள்ளது, சதா உறுதியானதாக இல்லை. சில நேரம் ஆடுகிறது, சில நேரம் உறுதியாக உள்ளதெனில் அந்த தடுமாற்றம் தோல்வியை கொடுத்திருக்கிறது, வெற்றியாளராக ஆக்காது. எந்த ஒரு தடுமாற்றமும் பலவீனமானவராக ஆகிவிடுகிறது மற்றும் பலவீனமானவர்கள் சதா வெற்றியாளர் ஆக முடியாது. ஆகையினால் நம்பிக்கை மற்றும் வெற்றியில் வித்தியாசம் ஏற்படுது. பாப்தாதாவிற்கு முன்னால் நிறைய குழந்தைகள் கள்ளம் கபடமற்றவராக எனக்கு முன்னால் நிறைய குழந்தைகள் கள்ளம் கபடமற்றவராக எனக்கு நம்பிக்கையோ முழுமையாக உள்ளது. பாபா, நான் உங்களுடையவன் மற்றும் நீங்கள் என்னுடையவர், இது உறுதியாக உள்ளது. 100% என்ன, 500% உள்ளது, ஆனால் தடுமாற்றமும் உள்ளது என்று உரையாடல் செய்கிறாங்க. பிறகு பாபாவை ஏற்றுக்கொள்வதற்காக நீங்கள் என்னுடையர் அல்லவா என்று கூறி உறுதிப்படுத்தி கொள்கின்றனர். நான் யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நான் உங்களுடையவன் என்று மிகவும் அப்பாவியாக விஷயங்களை சொல்கிறார்கள். தந்தையும் நீங்கள் யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் என்னுடையவர் என்று கூறுகின்றார். ஆனால் தந்தையாக இருக்கின்றாரோ
எப்படிப்பட்டவராக இருக்கின்றாரோ அப்படியே உங்களுடையவராக இருக்கின்றாரா? கள்ளம் கபடம் இல்லாதவர் ஆகுவது நல்லது. உள்ளத்தில் கள்ளம் இல்லாதவர் ஆகுங்கள். விஷயங்களில் மற்றும் கர்மத்தில் கள்ளம் இல்லாதவரா ஆகாதீர்கள். உள்ளத்தில் கள்ளம் இல்லாதவர்கள் கள்ளம் கபடமற்ற தந்தையின் அன்பிற்குரியவர்கள் ஆகிறார்கள். விஷயங்களில் அப்பாவியாக இருப்பவர்கள் தன்னையும் ஏமாற்றுகிறாங்க மற்றும் பிறரையும் கூட ஏமாற்றி விடுகின்றனர். மேலும் கர்மத்தில் அப்பாவியாக இருப்பவர்கள் தனக்கும் நடத்தை விளைவித்துக் கொள்கிறாங்க மற்றும் சேவையிலையும் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஆகையினால உள்ளத்தால் கள்ளம் இல்லாதவர் ஆகுங்கள். முற்றிலும் புனிதமானவராக, அதாவது அந்த அளவு கள்ளம் கபடமற்றவர் ஆகுங்க. புனிதமானவர் என்றால் மகான் ஆத்மா, ஆனால் விஷயங்களில் மூன்று காலமும் அறிந்தவராக விஷயத்தை சொல்லுங்கள் மற்றும் பேசுங்கள். கர்மத்தில் ஒவ்வொரு கர்மத்தின் விளைவை ஞானம் நிறைந்தவராகி அறிந்து கொள்ளுங்கள். அதன் பிறகு செய்யுங்கள். செய்ய விருப்பமில்லை ஆனால் செய்துவிட்டேன், பேச விருப்பமில்லை ஆனால் பேசிவிட்டேன் என்று கூறக்கூடாது. இதிலிருந்து கர்மத்தின் விளைவை அறியாமல் புத்தியற்றவராகி கர்மம் செய்து விடுறீங்க என்பது நிரூபணமாகுது. நாங்கள் கள்ளம் கபடமற்றவர்கள், அதனால் அவ்வாறு நடந்து விடுகிறதுன்னு நினைக்கிறாங்க. நினைக்காதீர்கள். இப்படி தன்னைத்தான் விடுவித்து கொள்ளக்கூடாது. உள்ளத்தால் கள்ளமற்றவர்கள் அனைவருக்கும் அன்பானவர்களாக இருப்பாங்க. எதில் கள்ளமற்றவராக ஆக வேண்டும் என்பது புரிந்ததா? எனவே நம்பிக்கை மற்றும் வெற்றியை சமமாக்குவதற்கான விதி என்ன? நான்கு பக்கங்களிலும் மற்றும் நான்கு விஷயங்களில் சமமான சதவிகிதம் உடைய நம்பிக்கையுடையவராக ஆகணும். பாபா, உங்கள் மீது நம்பிக்கை உள்ளது ஆனால் என் மீது அந்தளவு நம்பிக்கை இல்லை. சில நேரம் உள்ளது, சில நேரம் தன்னிடத்தில் நம்பிக்கை குறைந்து விடுதுன்னு சில குழந்தைகள் கூறுகின்றனர். பிறகு அவர்களுடைய பாடல் எப்படி இருக்கிறது? ஒரே ஒரு பாடல் பாடுகிறார்கள். தெரியவில்லை, தெரியவில்லை, தெரியவில்லை. இவ்வாறு ஏன் நடக்கிறது தெரியவில்லை. என்னுடைய பாக்கியம் என்ன என்பது தெரியவில்லை. தந்தையின் உதவி கிடைக்குமா அல்லது கிடைக்காதா தெரியவில்லை. வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா தெரியவில்லை. நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற இந்த நம்பிக்கையில் எப்பொழுது குறைவு ஏற்படுதோ அப்போது தெரியவில்லை, தெரியவில்லை என்ற பாடல் பாடுறீங்க. மூன்றாவதாக பிறகு என்ன சொல்கிறீர்கள்? பாபா, நாங்களோ உங்களை பார்த்து வியாபாரம் செய்துவிட்டோம். நீங்கள் என்னுடையவர், நான் உங்களுடையவன். இந்த பிராமண பரிவாரத்தோடு வியாபாரம் செய்யவில்லை. பிராமண பரிவாரம் பிரச்சனையானது. நீங்கள் சரியானவர். பிராமணர்களின் குழுவில் இருப்பது கடினம், உங்களோடு இருப்பது சுலபம் என்று கூறுகிறார்கள். அதற்கு பாப்தாதா என்ன கூறுவார்கள்? பாப்தாதா புன்முறுவல் செய்கின்றார். அத்தகைய குழந்தைகளிடம் பாப்தாதா ஒரு கேள்வி கேட்குறாரு. ஏனெனில் அத்தகைய ஆத்மாக்கள் மகிழ்ச்சியான உள்ளத்துடன் இருக்க மாட்டாங்க, அதிக கேள்வி கேட்பார்கள். இது ஏன் அப்படி நடக்கிறது? இப்படியும் நடக்குமா என்ன? இத்தகையவர்கள் மகிழ்ச்சியான உள்ளமுடையவரா? ஆத்மா கிடையாது, கேள்விகள் நிறைந்த உள்ளமுடையன ஆத்மா. பாப்தாதா கூட, அத்தகையவர்களிடம் ஆத்மாக்களாகிய நீங்கள் முக்தி தாமத்தில் இருக்கக்கூடியவர்களா அல்லது ஜீவன் முக்தியில் வரக்கூடியவர்களா என்ற கேள்வி கேட்கிறார்கள். முக்தியில் இருக்க வேண்டும், பிறகு ஜீவன் முக்திக்கு வர வேண்டும் அல்லவா? எனில் ஜீவன் முக்தியில் பிரம்மா பாபா மட்டும் இருப்பாரா அல்லது ராஜ்யமும் இருக்குமா? பிரம்மா மற்றும் சரஸ்வதி மட்டும் ராஜாராணியாக இருப்பாங்க. ஜீவன் முக்தி நாஸ்தியை பெற வேண்டுமல்லவா? ஆதி சனாதன தர்மம் மற்றும் பிற தர்மங்களுக்கு மத்தியில் அனைத்தையும் விட பெரிய வித்தியாசம் உள்ளதுன்னு நீங்கள் சவால் விடுகிறீர்கள். அவர்கள் தர்மத்தை மட்டும் ஸ்தாபனை செய்கிறாங்க. நீங்கள் தர்மம் மற்றும் ராஜ்யம் ரெண்டையும் ஸ்தாபனை செஞ்சிட்ருக்கீங்க. இது உறுதியானதல்லவா? தர்மத்தின் ஸ்தாபனை மற்றும் ராஜ்யத்தின் ஸ்தாபனையும் செய்து கொண்டே இருக்கிறீர்கள் அல்லவா? எனில் ராஜ்யத்தில் என்ன இருக்கும்? ஒரு ராஜா ஒரு ராணி மட்டும்தான் இருப்பார்களா என்ன? ஒரு ராஜா ராணி மற்றும் நீங்கள் ஒரு மகன் அல்லது மகள், அவ்வளவுதான். இப்படி ராஜ்யம் இருக்குமா? எனவே நான் ராஜ்யத்தில் வருவது என்றால் பிராமண பரிவாரத்தில் திருப்தியாக இருப்பது மற்றும் திருப்திப்படுத்துவது.
சிரேஷ்டமான சம்பந்தத்தில் வருவது என்பதாகும். நீங்கள் மாலையில் வர விரும்புகிறீர்களா என்று இப்பொழுது பாப்தாதா அனைவரிடமும் கேட்கிறாரு. இல்லையெனில் மாலையிலிருந்து வெளியில் இருந்தாலும் சரிதான், பரவாயில்லை என்று சொல்வீர்களா? மாலையில் வர வேண்டுமா? 108 வரலாம், 16,000 வரலாம். ஆனால் வர வேண்டுமா அல்லது வேண்டாமா? ஆமாம், வர வேண்டும். பிறகு இப்பொழுது பிராமண பரிவாரத்தை கண்டு ஏன் பயப்படுறீங்க? எப்பொழுதாவது ஏதாவது விஷயம் வரும்போது எனக்கு பாபா இருக்கின்றார், சகோதரிகள் என்ன செய்து விடுவார்கள், சகோதரர்கள் என்ன செய்து விடுவார்கள் என்று ஏன் சொல்கிறீர்கள்? நான் சகோதரர்கள் சகோதரிகளிடம் வாக்கு கொடுக்கவில்லையே என்று சொல்கிறீர்கள். ஆனால் இந்த பிராமண வாழ்க்கை சுத்தமாக சம்பந்தத்திற்கான வாழ்க்கை, மாலையில் வருவதற்கான வாழ்க்கை. மாலை என்றாலே குழு என்று அர்த்தம். பிராமண பரிவாரத்தின் மீதுள்ள நம்பிக்கையில் ஒருவேளை ஏதாவது சந்தேகம் வந்துவிடுகிறது, வீணான எண்ணம் வந்துவிடுகிறது என்றால் அது நம்பிக்கையை அசைத்து விடுகிறது, கலகத்தில் கொண்டு வந்துடுது. பாபா நல்லவர், ஞானம் நன்றாக உள்ளது, ஆனால் இந்த தாதிகள் நன்றாக இல்லை, டீச்சர்கள் நன்றாக இல்லை, பரிவாரம் நன்றாக இல்லை. இது நிச்சய புத்தி உடையவர்களின் வார்த்தைகளா? அந்த சமயம் நிச்சய புத்தி உடையவர்கள் என்று சொல்வதா அல்லது சங்கல்பங்கள் நிறைந்த புத்தி உடையவர்கள் என்று சொல்வதா? வீணான சங்கல்பங்கள் மகிழ்ச்சி நிறைந்த புத்தி உடையவராக இருக்கக்கூடாது, இருக்க விடாது. நம்பிக்கையின் விசேஷத்தன்மை என்பது புரிந்ததா? 4வது உரையாடல் என்ன செய்திருக்கிறார்கள் அவர்கள்? பிறகு சொல்கிறார்கள், சமயம் ஸ்ரேஷ்டமானது, புருஷோத்தம யுகம், ஆத்மா பரமாத்மாவை சந்திக்கும் யுகம், இவை அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். பிறகு என்ன செய்கிறாங்க? இப்பொழுது கொஞ்ச சமயம் மீதம் உள்ளது, இவ்வளவு சீக்கிரத்தில் விநாசம் ஆகாது, விநாசம் ஆகப் போகிறது. அடுத்த தீபாவளி வராது என்று ஸ்தாபனை காலத்திலிருந்து சொல்லிட்டு வராங்க. விநாசத்தின் விஷயங்களோ ஸ்தாபனை காலத்திலிருந்து சொல்லப்பட்டு வருது. விநாசம் வரப்போகிறது என்று சொல்லி சொல்லி எத்தனை வருடம் ஆயிடுச்சு? விநாசம் எப்பொழுது ஏற்படும் என்று இப்பொழுதும் கூட தெரியாது. கொஞ்சம் கவனக்குறைவு, அலட்சியம், மந்தமான முயற்சி என்ற டன்லப் தலையணியில் ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம். சமயம் வரும்போது சரியாகிவிடும். தந்தையிடமே நீங்கள் பாருங்கள், நாங்கள் சரியான நேரத்தில் அதிக நம்பரின் முன்னால் சென்று விடுவோம் என்று பக்கா சேவிக்கிறார்கள். ஆனால் அத்தகைய குழந்தைகளுக்கு பாப்தாதா, நேரம் வரும்போது விழித்தெழுந்தீர்கள் மற்றும் நேரத்தின் அனுசாரம் மாற்றம் செய்தீர்கள் என்றால் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது என்று சதா எச்சரிக்கை கொடுக்கிறார்கள். ஆனால் சமயத்திற்கு முன்னதாகவே மாற்றம் செய்து விடுகிறார்கள் என்றால் உங்களுடைய முயற்சியில் இந்த முயற்சிக்கான மதிப்பெண்கள் சேமிப்பாகும். மற்றும் ஒருவேளை நேரம் வரும்போது செய்தால் சமயத்திற்கு மதிப்பெண் கிடைக்கும், உங்களுக்கு கிடையாது. ஆகையினால் ஒட்டுமொத்த ரிசல்ட்டில் சோம்பேறித்தனம் மற்றும் அலட்சியத்தின் காரணத்தினால ஏமாற்றத்தை அடைந்து விடுவீர்கள். இது கூட கும்பகர்ண உறக்கத்தின் அம்சமாகும். பெரிய கும்பகர்ணன் அல்ல, சிறியது. பிறகு அவர்களுக்கு என்ன ஆனது? தன்னைத்தான் காப்பாற்ற முடிந்ததா? காப்பாற்ற முடியவில்லை அல்லவா? ஆதலால் கடைசி சமயத்தில் முழுமையாக தேர்ச்சி பெறுவதற்காக தன்னை தகுதியாக ஆக்க முடியாது. புரிந்ததா? சில நேரம் எப்படி உரையாடல் செய்கிறீர்கள், சில நேரம் மிகுந்த தைரியத்துடன் உரையாடல் செய்கிறீங்க, சில நேரம் சாதுர்யமாக உரையாடல் செய்கிறீங்க, சில நேரம் மனத்தாங்களுடன் உரையாடல் செய்கிறீர்கள். இன்று இந்த வருட சீசனுடைய இறுதியான சந்திப்பாகும். முடிந்துவிட்டது என்று சொல்ல முடியாது, நிறைவடைந்து கொண்டு இருக்கிறது. ஆகையினால் ரிசல்ட்டை சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். எனவே இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? சோதனை செய்யுங்கள். நம்பிக்கை என்ற அஸ்திவாரத்தை நாலாபுறங்களிலும் உறுதியானதா உள்ளதா அல்லது 4 ஏதாவது ஒரு விஷயத்தில் உறுதியான இருப்பதற்கு பதிலாக விஷயங்களின் காரணத்தினால நிர்பந்திக்கப்பட்டிருக்கா? இதை சோதனை செய்யுங்க. இப்பொழுது தபஸ்யா செய்ய வேண்டும் அல்லவா? அன்பிற்கான நிரூபணம் கொடுக்கணும்னு முன்னவே சொல்லப்பட்டிருக்கு. மேலும் அன்பின் நிரூபணமே சமமானதாக ஆகுவதாகும். மேலும் 2வது விஷயம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வருடத்திற்கான 2வது விஷயம்
இந்த வருடத்திற்கான வீட்டுப்பாடம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வேளையை கேட்டுவிட்டீர்கள். இரண்டாவது விஷயம், தன்னுடைய நான்கு பக்கங்களின் அஸ்திவாரத்தை உறுதியாக்குங்க. ஒரு விஷயத்தில் கூட பலவீனம் இருக்கக்கூடாது. அப்பொழுதே மாலையின் மணியாகி பூஜைக்குரிய ஆத்மா அல்லது ராஜ்ய அதிகாரி ஆத்மா ஆக முடியும். ஏனெனில் பிராமணன் தான் தேவதையாக வேண்டும். பிராமணன் அல்லாமல் வேறு யாரும் எவரும் தேவதையாக முடியாது. பிராமணர்களுடன் இணக்கமாக இருப்பது என்றால் தெய்வீக ராஜ்ய அதிகாரி ஆகுவதாகும். எனவே பரிவாரத்துடன் உறவை பராமரிக்கணும். தடுமாற்றத்தை முடிவடைய செய்யணும். அப்பொழுதே நம்பிக்கை மற்றும் வெற்றி ஆகிய இரண்டினுடைய சமநிலை ஏற்படும். இதன் வித்தியாசத்தை அளிப்பதற்கான மகா மந்திரம் உள்ளது. நான்கு பக்கங்களிலும் உறுதியாகணும். நான்கு நம்பிக்கைகளின் அஸ்திவாரத்தை சமமானதாக ஆக்கணும். புரிந்ததா? வீட்டு பாடம் தெளிவாக உள்ளதல்லவா? நீங்கள் நல்ல மாணவர்கள் தானே? அல்லது என்னுடைய சென்டருக்கு சென்றேன், லௌகீக இல்லற வீட்டிற்கு சென்றேன், வீட்டிலேயே வீட்டு பாடத்தை வைத்துவிட்டு வந்துட்டேன் என்று சொல்வீர்களா? இப்படி சொல்ல மாட்டீர்கள் அல்லவா? புத்திசாலி மாணவருடைய அடையாளம் எப்படி இருக்கும்? வீட்டு பாடத்திலும் முதலாவது எண், நடைமுறை பாடத்திலும் முதலாவது எண்ணில் இருப்பாங்க. ஏனெனில் மதிப்பெண்கள் கிடைத்து விடுகின்றது. நல்லது, வேறு எந்த ரிசல்ட்டை பார்த்தார்கள்? நிகழ்கால சமயத்தில் குழந்தைகளுடைய இரண்டு வித சாமர்த்தியத்தை பார்த்தார்கள். தன்னுடைய சாமர்த்தியத்தை அறிந்திருப்பீர்கள் அல்லவா? முதலாவது சாமர்த்தியம் என்ன பார்த்தார்கள்? தன்னை பார்ப்பது மற்றும் பிறரை பார்ப்பது. சுயதரிசன சக்கரதாரி ஆகுவது அல்லது பரதரிசன சக்கரதாரி ஆகுவது, இரண்டு விஷயங்கள் உள்ளன அல்லவா? பெரும்பான்மையாக எதில் சாமர்த்தியம் உள்ளது? சில குழந்தைகளுக்கு கிட்ட பார்வை மிகவும் கூர்மையாகி கொண்டிருக்கிறது, மற்றும் சில குழந்தைகளுக்கு தூரப்பார்வை கூர்மையாகிட்டிருக்கு என்பது பாப்தாதா முன்னதாகவே கூறியிருந்திருக்கிறார். ஆனால் பெரும்பான்மையிடம் தூரப்பார்வை கூர்மையாக உள்ளது, கிட்ட பார்வை கொஞ்சம் மந்தமாக இருக்குது. பார்வை பார்க்க விரும்புகிறார்கள், ஆனால் தெளிவாக பார்க்க முடியவில்லை. மற்றும் பிறகு என்ன சம்பிரதாயம் சாமர்த்தியம் காட்டுகிறார்கள்? ஏதாவது ஒரு விஷயம் வரும்போது தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக பிறருடைய விஷயத்தை பெரிதாக்கி தெளிவாக சொல்வார்கள். தன்னுடைய பெரிய விஷயத்தை சிறிதாக்குவாங்க, மற்றும் பிறருடைய சிறிய விஷயத்தை பெருசாகிடுவாங்க. இந்த சாமர்த்தியத்தை பெரும்பான்மையிடம் பார்த்தார்கள். இன்னொரு சாதுர்யம் என்ன பார்த்தார்கள்? தற்சமயம் ஒரு விசேஷமான பாஷையை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. என்னால் அசத்தியத்தை பார்க்க முடியவில்லை, அசத்தியத்தை கேட்க முடியவில்லை. ஆகையினால் அசத்தியத்தை பார்க்கும்போது பொய்யை கேட்கும்போது உள்ளுக்குள் ஆவேசம் வந்துடுது என்று சொல்கிறாங்க. இந்த வார்த்தைகள் சரியானதா? ஒருவேளை அவர்கள் அசத்தியமாக இருக்கிறார்கள் மற்றும் உங்களுடைய அசத்தியத்தை பார்த்து ஆவேசம் வருகின்றது என்றால் அந்த ஆவேசமானது சத்தியமானதா அல்லது அசத்தியமானதா? ஆவேசமும் அசத்தியமானது தானே? நான் இதை செய்து காட்டுவேன், இப்படி சவால் விடுவது சரியா? சத்தியத்தின் அடையாளம் என்ன என்பதை சதா நினைவில் வைத்திடுங்கள். சிலர் சுயம் சத்தியமாக இருக்கிறார்கள், மேலும் அசத்தியத்தை அழிக்க விரும்புகிறாங்க. இந்த லட்சியமும் மிகவும் நன்றாக இருக்குது. ஆனால் அசத்தியத்தை அழிப்பதற்காக தன்னிடத்தில் கூட சத்தியத்தின் சக்தி வேணும். ஆவேசத்தில் வருவது அல்லது உணர்ச்சி வசப்படுவது, இது சத்தியத்தின் அடையாளமா? சத்தியம் என்பதில் ஆவேசம் வருமா? ஒருவேளை பொய்யை பார்த்து எனக்கு கோபம் வருகிறது என்றால் அது சரியா? யாராவது நெருப்பு மூட்டுகிறார்கள் என்றால் அதன் வெப்பம் தாக்குமா அல்லது வெப்பம் தாக்காதவராக ஆக முடியுமா? அது அசத்தியம் என்ற நெருப்பு மற்றும் நெருப்பு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற ஞானம் ஒருவேளை நமக்கு உள்ளது என்றால் நெருப்பின் தாக்கத்திலிருந்து முதலில் தன்னை பாதுகாத்து கொள்வீர்கள் அல்லவா? அல்லது நெருப்பில் கொஞ்சம் எரிந்தாலும் பரவாயில்லை என்று நினைப்பீங்களா? சத்தியத்தின் அடையாளம் பண்பாடு என்பதை சதா நினைவில் வைத்திடுங்கள். ஒருவேளை நீங்கள் சத்தியமாக இருக்கிறீர்கள், சத்தியத்தின் சக்தி உங்களிடம் உள்ளது என்றால் பண்பாட்டை ஒருபோதும் விடமாட்டீங்க. சத்தியத்தை நிரூபித்திடுங்கள், ஆனால் பண்பாட்டுடன், அதாவது அடக்கமான முறையில் நிரூபித்திடுங்க.
ஒருவேளை பண்பாட்டை விட்டுவிட்டு பண்பாடற்றவராகி சத்தியத்தை நிரூபிக்க விரும்புகிறீர்கள் என்றால் அந்த சத்தியம் நிரூபணமாகாது. நீங்கள் சத்தியத்தை நிரூபிக்க விரும்புகிறீர்கள், ஆனால் பண்பாட்டை விட்டுவிட்டு ஒருவேளை சத்தியத்தை நிரூபித்தீர்கள் என்றால் அது பிடிவாதமானதாக ஆயிடும். நிரூபணம் அல்ல, பண்பாடற்ற நிலையின் அடையாளம் பிடிவாதமாகும் மற்றும் பண்பாட்டின் அடையாளம் பணிவாகும். சத்தியத்தை நிரூபிக்கக்கூடியவர்கள் எப்போதும் சுயம்தான் பணிவானவராகி பண்போடு நடந்துப்பாங்க. இரண்டாவது, சாமர்த்தியம் என்ன என்பது புரிந்ததா? இத்தகைய சாமர்த்தியசாலி ஆகக்கூடாது. இத்தகைய சாமர்த்தியத்தை விட்டுவிட்டு பணிவானவர் ஆகுங்கள். இது கூட வீட்டுப்பாடாகும். முற்றிலும் பணிவானவர் ஆகுங்கள். நான் சரி, இவர்கள் தவறு, இது பணிவு கிடையாது. சத்தியத்தை ஒருவேளை நிரூபிக்கிறார்கள் என்றால் அதில் ஏதோ அடங்கியுள்ளது எனில் என்று உலகத்தினரோ சொல்கிறாங்க. நான் முற்றிலும் சத்தியத்தை பேசுகிறேன், 100% சத்தியத்தை சொல்கிறேன் என்பது சில குழந்தைகளின் பாஷையாகிடுச்சு. ஆனால் சத்தியத்தை நிரூபிக்கிறதுக்கான அவசியமே கிடையாது. சத்தியம் என்பது அப்பேற்பட்ட சூரியன், அது மறைந்திருக்க முடியாது. எத்தகைய சுவர்களை வேண்டுமானாலும் அதற்கு முன்னால் கொண்டு வரட்டும், ஆனால் சத்தியத்தின் பிரகாசமானது ஒரு பொழுதும் மறைஞ்சிருக்க முடியாது. உண்மையான மனிதன் ஒருபோதும் தன்னை நான் சத்தியமானவன் என்று சொல்ல மாட்டான். நீங்கள் சத்தியமானவர் என்று பிறர் சொல்வார்கள். நல்லது, இப்பொழுது என்ன செய்ய போகிறீர்கள்? சுயத்தை மாற்ற வேண்டும். பிறருடைய மாற்றத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். இப்பேற்பட்டவர்களை சுப சிந்தனையாளர் என்று சொல்லப்படுறதில்லை. பிறகு நான் கவலைப்படவில்லை, ஆனால் சுப சிந்தனையாளர் அல்லவா என்று சொல்கிறார்கள். சுயம் இல்லாதவர்கள் அனைவருடன் சேர்ந்து முதலில் சுயம் இருக்க வேண்டும். சுயம் இல்லாமல் மற்ற அனைவருக்காகவும் சுப சிந்தனையாளராக அம்பு தைக்காது, வெற்றி கிடைக்காது. முதல்ல சுயம் மற்றும் சுயத்தின் கூடவே சர்வம், இதுவே பாப்தாதாவிற்கு குழந்தைகள் மீதுள்ள உள்ளத்தின் அன்பாகும். அன்பின் அடையாளம், அன்பு செலுத்துபவர்களிடம் எந்த குறையும் பார்க்க முடியாது, எந்த குறையும் கேட்க முடியாது. அவர்களையும் சம்பன்னமாக ஆக்குவாங்க. இதுவே உள்ளத்தின் உண்மையான அன்பு ஆகும். பாப்தாதா உள்ளத்தை கொள்ளை கொள்பவர், ஆகையினால உள்ளத்தின் அன்பு உள்ளது. ஒவ்வொரு குழந்தையையும் சமமாக மற்றும் சிரேஷ்டமான பார்ப்பதற்காக விரும்புகின்றார்கள். ஒவ்வொரு குழந்தையையும் வெற்றி மூர்த்தியாக பார்ப்பதற்கு விரும்புகிறார்கள். உழைப்பின் மூர்த்தியாக அல்ல, வெற்றி மூர்த்தி. நல்லது, நாலாபுறங்களிலும் உள்ள சதா நிச்சய புத்தி உடைய ஸ்ரேஷ்ட ஆத்மாக்களுக்கு சதா நம்பிக்கை மற்றும் வெற்றியை சமமாக கொண்டு வரக்கூடிய தீவிர புருஷார்த்தி ஆத்மாக்களுக்கு சதா சுமானத்திலிருந்து சுயமாற்றம் மற்றும் அனைவருடைய மாற்றத்தில் யதார்த்தமான நன்மை பாவனை வைக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு சதா தந்தைக்கு சமமான அன்பிற்காக நிறுவனம் கொடுக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு சதா யதார்த்தமான உரையாடல் செய்து வீணான விஷயங்களை முடிவடைய செய்யக்கூடிய ஆத்மாக்களுக்கு உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம் எதிர்மறையானவை நேர்மறையானதையாக மாற்றக்கூடிய சுயத்தை மாற்றுபவர் மற்றும் உலக மாற்றுபவர் ஆகுக. எந்த ஒரு எண்ணமோ மற்றும் சமஸ்காரமோ நொடியில் எதிர்மறையான நிலையிலிருந்து நேர்மறையானதாக மாறிவிட வேண்டும். இதற்கான முழு நாளில் டிராஃபிக்கை பிரேக் செய்வதற்கான பயிற்சி தேவை. ஏனெனில் வீணான மற்றும் எதிர்மறையான எண்ணங்களின் வேகம் அதிவிரைவாக இருக்கும். வேகமான நேரத்தில் சக்திசாலியான பிரேக் போட்டு மாற்றக்கூடிய பயிற்சி செய்யுங்கள். அப்பொழுதே தன்னுடைய வீணானதை மாற்றி சுயத்தை மாற்றுபவர் மற்றும் உலகை மாற்றுபவர் ஆக முடியும். மேலும் தன்னுடைய பரிஸ்தா சொரூபத்தின் மூலம் அநேக ஆத்மாக்களுக்கு சுகம் சாந்தியின் வரதானத்தை கொடுக்க முடியும். ஸ்லோகன் நாடகத்தினுடைய ஞானத்தை நினைவில் வைக்கக்கூடியவர்கள் எதுவும் புதிதல்ல என்ற விதி மூலம் வெற்றியாளர் ஆக முடியும். ஓம் சாந்தி.